எவ்ரிபடி ஹேஸ் அ பெக்கிங் பவுல், ஒரு பிச்சை பாத்திரம் இருக்கு, அது எவ்வளவு ஓட்டாலும் நிறைய மாட்டேங்க. அதுதான் நம்ம வச்சிருக்கக்கூடிய மனசு. அப்ப ஏன் எளிமையா சொன்னாங்க, இந்த உலக பொருள்கள் அனைத்தும் எல்லைத்தன்மையுடையவை, எல்லைத்தன்மையுடைய பொருள்கள் எல்லைத்தன்மையுடைய இன்பத்தை தான் தரும். லிமிட்டட் திங்ஸ் வில் கிவ் லிமிட்டட் ஹாப்பினஸ். டிரா த லைன். இந்த மைக் இருக்கு, இதுக்கு ஒரு உற்பத்தி நாள், மேனுஃபேக்சரிங் டேட், ஆல்சோ எக்ஸ்பைரி டேட். இதுக்கு இவ்வளவு காலம்தான், மாத்திரைக்கு மட்டும் இல்லை நமக்கும் எழுதியிருக்காங்க எக்ஸ்பைரி டேட். அதான் கொஞ்சம் சீக்ரெட்டாக வச்சுட்டாங்க. இந்த உலகத்தில் ரெண்டு விஷயத்தை கணிக்க முடியாது, எலக்ட்ரிக் ஜாமானத்துக்கும் மனுஷ வாழ்க்கைக்கும் எந்த உத்தரவாதமும் கிடையாது. ரெண்டு எப்போ வேணாலும் ஃபீஸ் போகும். வாங்கின ரெண்டே நாளில் போடுங்களாம், 100 வருஷம் ஆனாலும், சார் இது எங்கள் அப்பா வாங்கி மாட்டின ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கு. ஐயா வீட்டில் ஒரு பெரிய அலாரம் இருந்தது, அதை தொட்டு தான் அப்பாரே போய் சேர்ந்தார். பெரிய மணி கிடி 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 கிடினு அடிச்சுக்கிட்டே இருக்கும், அதுக்கு வருஷம் ஒரு 50-60 இருக்கும். வாங்கின மறு நிமிஷத்தில் அன்னைக்கே அடிக்காமல் போனது உண்டு. அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. பிறந்த குழந்தையும் மாளும், 100 வயசாக இழுத்துக்கிட்டும் இருக்கும், உத்தரவாதம் இல்லை, ஆனால் எல்லைக்குட்பட்டது. இதைத்தான் எமது நச்சிக்கு, அதாவது காட்டக உபநிஷத்துங்கிற உபநிஷத்தில் யம தர்மராஜாட்ட போவார். அது பெரிய பெரிய நிகழ்வு. ஐயா ஷார்ப்பாக எட்டுக்கு முடிச்சுட்டுங்களா, 8:30 8:15. அந்த காட்டக உபநிஷத்தில் ஒரு சின்ன நிகழ்வு, கருத்தை எடுத்துக்கோங்க, கதையை விட்டுருங்க. நசிகேதஸ்னு சொல்லி ரொம்ப சின்ன பையன் யம தர்மராஜாட்ட போவான், 3 நாட்கள் உண்ணாமல் இருப்பான். அதை சுற்றி நிறைய நிகழ்வுகள் நடக்கும். 3 நாள்கள் கழித்து யம தர்மராஜா வந்து, நீ 3 நாள் பட்டினி கிடந்ததற்காக 3 வரங்களை வச்சுக்கோன்னு கொடுப்பார். கேளு 3 வரத்தை அப்படிம்பார். ஒரு 2 வரத்தை கேட்டு முடிச்சிடுவான், ஒன்று தன் தகப்பனுக்காகவும் ஒன்று தன் உலக மக்களுக்காகவும். ஏன்னா நான் சுருக்கி முடிக்கிறேன். 3வதா ஒரு வரம் கேட்பான், என்னை அறிகின்ற ஞானத்தை எனக்கு கொடுங்க. அவர் சொல்லுவார், யமர் சொல்லுவார், உனக்கு மிகப்பெரிய லோகத்தை தர்றேன், லேண்ட் இல்லை, குட்டி தீவு கிடையாது. இன்னைக்கெல்லாம் பணக்காரன் ஆகிட்டா, அளவுக்கு அதிகமான பணக்காரன் ஆகிட்டா தீவு வாங்கிறது இப்போ வழக்கம், ஃபேஷன். தீவு ஒரு பெரிய துண்டு நிலம், கடலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஐலாண்ட் வாங்கிக்கிறாங்க. ஐலாண்ட் கொடுக்கல, ஒரு பெரிய உலகம், பூமிக்கே நீ சொந்தக்காரன் போ. அதில் அப்சரஸ் மேனகைன்னு சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் நடிகைகளை எல்லாம் வணக்க, அழகான பெண், மிக அழகான ரதங்கள் வச்சுக்கோங்களேன், ஆடி பென்ஸ், என்னென்ன கார் உனக்கு வேணுமோ வச்சுக்கோ. ஆனால் இந்த கேள்வி கேட்காதேன்பார். அவன் கேட்பான், இதுவெல்லாம் எனக்கு நிரந்தரமான மகிழ்ச்சி தருமா? சொல்ல முடியாது. சரி, இதை விடுத்து எனக்கு வேறு ஆசிரியர் கிடைப்பாங்களான்னு, கிடைக்க மாட்டாங்க. அப்போ நீயே சொல்லுவோம், நான் சுருக்கமாக முடிச்சிட்டேன். அப்போது அவனுக்கு நிலையாமையை பற்றின அறிவு, நிலையாமைனா ஏதோ எல்லாத்தையும் போட்டுட்டு போகிறதில்ல, பொருள்களினுடைய இயல்பை உள்ளது உள்ளபடி அறிதல். அப்போ இந்த உலக பொருள்கள் எனக்கு நிறைவு தரலை, ஆனால் நமக்கு இந்த உலக பொருள்களை பற்றின இல்யூஷன், அதாவது இந்த இந்த பொருள் நல்லதுன்னு கையில் வச்சுக்கிறது வேற, இது மேலே பொசசிவாக இருக்கிறதுங்கிறது வேற. நம்ம சுற்றி சொத்துக்கள் இருக்கலாம், சொந்த பந்தங்கள் இருக்கலாம், ஆடை அணிமணிகள் எது வேண்டுமானாலும் இருக்கலாம், அது மேலே அட்டாச்மெண்ட் அல்லது பொசசிவ்னஸ் இருக்கக்கூடாது. அந்த பொருளை உள்ளதை உள்ளபடி பார்க்கணும். இதை நான் விரிவாக சொன்னால், ஆல்வேஸ் வி சூப்பர் இம்போஸ் அப்பான் எவ்ரி திங். ஒரு பொருள், ஒரு பையன் காதலிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன்,
அந்த பொண்ணுக்கு இருக்கக்கூடிய இயல்பான அழகு அறிவு திறமை வசதி எல்லாம் ஒரு பக்கம். ஆனா இவனுடைய கற்பனை திறன் அந்த அந்த விஷயத்தின் மேல ஏறிக்கிறதுனால அந்த பெண் இவனுக்கு தேவதையாக தெரிவாள். எது வரைக்கும்னா கல்யாணம் வரைக்கும். கல்யாணம் பண்ணி 10 நாள் கழிச்ச உடனே அந்த பொண்ணுனோட சுபாவம் நமக்கு வெளிப்படும். அது அவளுடைய குறை அல்ல, உன்னுடைய புரிதலில் இருக்கக்கூடிய குறை. யூ ஹவ் சூப்பர் இம்போஸ்ட் அப்பான், நீ அதன் மீது வலிந்து அதை அளவுக்கு அதிகமாக, இது என் வாழ்க்கையில் வந்துட்டா எனக்கு எல்லா நிறைவும் வந்துடும் சொல்லி இருக்கிறத பூரா அதிகப்படுத்தி புரிஞ்சுக்கிட்டது வந்து நம்மளை உண்மையிலிருந்து விலக்கி வச்சிருது. ஆனால் உண்மை நிலை தெரிய வரும்போது அந்த பொருள் மேலே இருக்கக்கூடிய மதிப்பை மறுபடியும் சூப்பர் இம்போஸ் பண்ணுறோம். தப்பையும் அவள் செய்கின்ற சிறு சிறு தவறெல்லாம் நமக்கு பெரிதாக தெரிகிறது. இதுதான் எல்லா பொருள்கள் மேலேயும். நீங்கள் ஒன்றும் இல்லை, காரை பற்றியே தெரிஞ்சிருக்காது. ஒரு 20 வயசு அந்த பையன்ட்ட போய் இந்த கார் வாங்கலாமானா அது நல்லா இல்லை அப்படிம்மா, அதில் அது இல்லை இது இல்லை அப்படின்னு. என்ன, யாருக்கும் எந்த காரை பற்றியும் தெளிவாக தெரியாதுங்கிறது தான் சத்தியம். ஆனால் நம்மளுடைய எக்ஸாஜிரேட்டட் வியூ அதை ஏதோ ரொம்ப பெருசாக காமிக்கும். ராத்திரி படுத்தா கனவுல மிதக்கும், இதுக்கு பேர் தான் எக்ஸாஜிரேட்டட் பர்செப்ஷன். அதிலிருந்து வெளியே வந்து செவி மடுத்தம்னா நார்மல் ஸ்டேட். அதுக்கு தான் நம்மளை அதுதான் நாம் நல்லதுங்கிறது. இந்த இடத்துல எதை குறிப்பிடுறேன்னா, எது மேலையும் எக்ஸாஜிரேட்டடாக வச்சுக்கக்கூடாது. சரி, இந்த உலக பொருள்கள் நிலையில்லாதது, நம்ம அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்டை தேவையில்லாத பற்றுதலை குறைக்கணும்னு சொன்னாங்களே ஒழிய விட்டுட்டு போங்கன்னு யாரும் சொல்லலை. 2 நண்பர்கள் ஆத்தங்கரையில் அப்படியே நடந்து போகிறாங்க. நல்லா ஆற்று நிறைய தண்ணி, இதுதான் இந்த உலகம். நடந்து போயிட்டே இருக்காங்க. அழகான காஷ்மீரத்து கம்பளி அப்படியே மிதக்கு போகுது. 2 நண்பர்கள் ஒருத்தர் சொன்னா, மாப்பிள்ள அங்கே வார் சூப்பர் காஷ்மீர் கம்பளினா. கூட போகிறவன் சொன்னால், நமக்கு எதுக்குடா, இருக்கக்கூடிய கருப்பு பெட்ஷீட்டே நமக்கு மிச்சம், அந்த பெட்ஷீட்டுக்கே எங்கள் குளிரை காணோம், இருக்கவே இருக்குது வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு பெட்ஷீட்டு போதும். ஏய், அந்த காஷ்மீர் கம்பளி கிடைக்காதரா, ஸோ வாட், வேணாம்டா நமக்கு எதுக்கு, ஒரே நிமிஷம் போயிட்டு வந்துடுற, எனக்கு தெரியாத நீச்சலான்னு உள்ளே குதிச்சிட்டான். போனா 2 நிமிஷம் ஆச்சு, 3 நிமிஷம் ஆச்சு, 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, கம்பளி கூடயே போயிட்டுருக்கான். இப்படி வச்சு கத்துனான், மாப்பிள்ள கம்பளி போனால் போயிட்டு போகுது, கம்பளி விட்டுட்டு நீ வந்து சேருன்னு. நான் கம்பளி விட்டுட்டா மாப்பிள்ள, கம்பளி என்ன விட மாட்டேங்குதுன்னு. ஏண்டாண்ணா, அது கம்பளி இல்லையடா கரடி, நல்லா கருகருன்னு மினுமினுன்னு. இந்த உலக வாழ்க்கையில் முதல்ல நம்ம பிடிக்க போக, அப்புறம் அது நம்மளை பிடிச்சிக்குது. உன்னை யாரும் எக்ஸாஜிரேட்டடாக அதை பார்க்க சொன்னாங்க, கொஞ்சம் உத்து பார்த்து காஷ்மீரத்து கம்பளி இந்த தண்ணியில் எப்படி வரும்னு யோசிச்சுருந்தீங்கன்னா கம்பளியாக கரடியான்னு புரிஞ்சிருக்கும் இல்லையா. அது மீன் பிடிக்க உள்ளே மிதந்துக்கிட்டு இருக்குது. அதை பிடிச்ச மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பல முடிவுகள் இந்த காஷ்மீர் கம்பளியாக தான் இருக்கு. காதை திறந்து வைக்கிறதே கிடையாது. நம்ம காதையும் நெஞ்சையும் மூடி வச்சுட்டு இப்போ யாரும் சாதாரண விஷயத்த கூட கேட்கறது இல்லை. நல்ல விஷயத்தை விடுங்க, வீட்டில் யார்ட்டையாவது போனீங்கன்னா அங்கே ஆமாம்மாங்க கரெக்டு தாங்க, எல்லாத்துக்கும் ஆமாம்மாங்க. அங்கே சேனல் மாறிட்டே இருக்கும். அப்புறம் பிடிச்ச சேனல் வந்துருச்சுன்னா இந்த நிலைமையில தான் நம்ம இருக்கோம். யூ டோன்ட் லெண்ட் எனி திங் டு கோ இன்சைடு, போனால் தானே வேலை செய்யும். அப்போது இந்த எக்ஸாஜிரேட்டட் பர்செப்ஷனை விடுத்து இயல்பான ஒரு பர்செப்ஷனை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அதற்கு பிறகு நமக்கு உள்ளது உள்ளபடி தெரியும். சரி, இப்போ இந்த உலகப் பொருள்களை பற்றியெல்லாம் விரிவாக சொன்னீங்க, அப்புறம் நான் எதை அடையிறதுன்னு கேட்டபோது உங்களுக்கு இன்பம் வேண்டும், அந்த இன்பம் இடையறாது வேண்டும். ஆமாம், இந்த உலகத்திலிருந்து வர்ற பொருள்களெல்லாம் தர இன்பம் ஒரு எல்லைப்பட்டதுன்னு சொல்லிட்டீங்களே,
அப்புறம் எனக்கு எல்லை இல்லாத ஒரு இன்பம் நான் எங்கிருந்து தான் அடையிறது? இங்கே எல்லை இல்லாத ஒரு பொருளை காட்டுங்களேன். எல்லை இல்லாத பொருள் பூமி எல்லையாக இருக்குது, சூரியன் சந்திரன் உலகத்தில் எல்லா பொருளும் எல்லையுடையதாக இருக்குது, வேற என்னையா எல்லை இல்லாமல் இருக்குது? நான் உங்களை ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், எங்கும் நிறைந்த பொருள் எங்க இருக்கும்? கேள்வியே கேணத்தனமா இருக்கையா. எங்கும் நிறைஞ்ச பொருள் எங்க இருக்கும்னா எங்கேயும் தான் இருக்கும். நான் ஒன்று சொல்றேன், எங்கும் நிறைந்த ஒரு பொருள் அது அறிவு பொருளாகத்தான் இருக்க முடியும். எங்கும் நிறைந்த ஒரு பொருள் அறிவு பொருளாக இருக்கணும். எந்த ஒரு ஜட பொருளும் எங்கும் நிறைந்திருக்காது. இப்போ ஒரு ஜட பொருள், இது எங்கே நிறைஞ்சிருக்கு? என் கையை கொஞ்சம் எல்லை மீறி. இது மாதிரி தான் ஸ்பேஸ், என்னோட பர்செப்ஷனுக்கு கொஞ்சம் அதிகம், என் கை கடக்கம் இல்லாத மாதிரி, என் கண்ணுக்கு அடக்கம் இல்லாதது வேணா இருக்கலாம், ஆனால் எல்லை உண்டு. உங்களை நான் கேட்கிறேன், இங்கே நீங்கள்லாம் அறிவுடையவர்களா அறிவில்லாதவர்களா? யாரும் சண்டைக்கு வர வேண்டாம். ஏயா, உன்னை கூப்பிட்டு வந்து பழனி திருப்பூரில் பேச விட்டா உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்குறக்கா? அங்கேருந்து பழனியிலிருந்து வந்தீங்க, உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா சொல்லுங்களேன். அறிவு இருக்கு. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சேரில் உட்காந்துருக்கேன், ஐயப்பன் கோவிலில் இந்த இருக்கையில் இன்னன்னாரோடு உட்காந்துருக்கேன். நான் உங்களை என்ன கேட்டேன், அறிவுடைய பொருள் எங்கும் நிறைந்திருக்கும்னு சொன்னீங்க. உங்களை கேட்கும்போது ஒரு சடப்பொருளை காட்டி எங்கும் நிறையாத ஒரு எல்லைக்குட்பட்ட பொருளை காட்டுறீங்களே. நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் அறிவு பொருளா சடப்பொருளா? அறிவுடையவனாகிய நான் சடப்பொருளோடு சேர்ந்து என்னை புரிஞ்சுக்க வச்சிருக்கேன். எப்படி இது, எப்படி நான் அறிவுடைய பொருள் ஏன் எங்கேயும் இருக்கணும்? அதுக்கு அழகாக சொன்னாங்க, இந்த உலகத்தினுடைய எங்கும் நிறையக்கூடிய தன்மை அறிவு பொருளுக்கு மட்டும்தான் உண்டு. இப்போ உங்கள் உடம்பு இயங்குதாங்க ஐயா? நம்ம உடம்பெல்லாம் இயங்கிட்டுருக்கு, கண் இதயம் முறையாக வேலை செய்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய நரம்புகள், இதயம் சதை தசை நரம்புகள் எலும்புகள் அத்தனையும் முறையாக வேலை செய்து, அப்படின்னா இந்த உடம்பு முழுக்க உயிர் சக்தி நிறைஞ்சிருக்கு இல்லைங்களா? ஏத்துக்கிறீங்கல்லாம், உடம்புல உயிர் இருக்கும் வரைக்கும் இந்த உடம்பு அறிவுபூர்வமாக இயங்கும். இன்டெலிஜென்ட்லி புட்டுகதரும்பா, மிக அறிவுபூர்வமாக இந்த உடல் இயம்புவதற்கு காரணம் உடம்பில் இருக்கக்கூடிய உயிர். உங்களை திருப்பி இன்னொரு கேள்வி கேட்கிறேன், என் உடம்பு இயங்குவதற்கு காரணம் என் உயிர்னு சொல்லிட்டீங்க, இங்க எங்கேயும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும், காற்று ஒரு அளவா வீசுறதுல இருந்து பூமியினுடைய வேகத்தில் என்னைக்காவது மாற்றத்தை பார்த்துருக்கீங்களா? புவியீர்ப்பு விசையில் என்னைக்காவது மாற்றத்தை பார்த்துருக்கீங்களா? சூரியன் சந்திரனுடைய நிகழ்வுகளை என்னைக்காவது மாற்றத்தை பார்த்துருக்குமா? அவைகள் அறிவுபூர்வமா இயங்குதா இல்லையா? இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்கள் மிக அறிவுபூர்வமாக இயங்குகிறதா இல்லையா சொல்லுங்கய்யா. ஒவ்வொரு நிமிஷமும் காற்றினுடைய வீச்சும் அணுக்களின் அசைவும் அத்தனையும் அறிவுபூர்வமாக தான் இயங்கிட்டு இருக்கு. அறிவுபூர்வமாக இயங்குதுன்னு சொன்னா என்னுடைய உடம்புல எப்படி அறிவு சக்தி ஆகிய உயிர் சக்தி நிறைந்திருக்கிறதோ அது மாதிரி உலகெங்கிலும் அறிவு சக்தியாகி உயிர் சக்தி நிறைந்திருக்கிறது. இங்கே நிறைஞ்சிருக்கிறத புரிஞ்சுக்கும் போது அதை ஜீவன் புரிஞ்சுக்கிறோம், இங்கேயும் நிறைஞ்சிருக்கக்கூடிய உயிர் சக்தியை ஈஸ்வரன் புரிஞ்சுக்கலாம். இதை தெரிஞ்சு எனக்கு எண்ணியே ஆகும், சரி அது பாட்டுக்கு அது இருந்துட்டு போகுது, ஐயப்பன் பாட்டுக்கு ஐயப்பன் இருக்கார், நான் பாட்டுக்கு நான் இருக்கேன், எதுக்கு உங்களை கூப்பிட்டு வந்துக்கு ஜீவன் ஈஸ்வரன் எங்களை சாயங்கால வேளையில் எந்த பாடுபடுத்துறீங்க?